இப்போது நாம் சில வசனங்களை தியானிப்போம். அதாவது கர்த்தர் மகிழுகிற தேவனாயிருக்கிறார், அவர் மகிழுகிற தேவன். நமக்கு எல்லாருக்குமே மகிழ்ச்சி ரொம்ப பிரியமானது இல்லையா? மகிழ்ச்சி, யாரும் அழுதுட்டு இருக்கணும், சோம் கண்ணீரோடு இருக்கணும், வேதனையோடு இருக்கணும்னு விரும்பவே மாட்டோம். எல்லாருடைய வாழ்க்கையில நாம் எப்போ என்ன நினைக்கிறோம்? மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியை தான் நாம் நாடுவோம், தேடுவோம், விரும்புவோம். கர்த்தரும் அதையே தான் விரும்புகிறார். அவர் மகிழுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப மகிழுகிற கர்த்தரை நாம் இப்போ தியானிக்க போறோம். வேத வசனத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிப்போம். அதாவது சங்கீத புஸ்தகம் 104:31. சங்கீதம் 104:31. கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும், கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுகிறார், மகிழுவார். கர்த்தர் தமது கிரியைகளிலே மகிழுவார். கர்த்தர் மகிழுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அவர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுகிற தேவனாயிருக்கிறார். அதாவது ஆதியாகமம் 2:1 நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த பின்பு அது கடைசியில் அவர் சொல்லுகிறார், அதாவது தேவன் நல்லது என்று கண்டார். அவர் எதை சிருஷ்டித்தாரோ அதையெல்லாம் நல்லது என்று கண்டார். நல்லது, நல்லது. இந்த கடைசி பாகத்தில் ஒவ்வொரு வசனத்திலும் கடைசி பாகத்தில் தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் முதலாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்க்கும்போது, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. நல்லது என்று கண்டார்னு சொல்லிவிட்டு கடைசியில் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகு அவர் பார்க்கிறார். நம்மவும் அழகாக ஒரு வீட்டை கட்டி முடித்த பிறகு அதை இப்படி பார்ப்போம் இல்லையா, என்ன கலர் இருக்கு, எப்படி இருக்கு, எந்த ஃபேஷன்ல இருக்கு, எந்த நிலைமையில இருக்கிறதுன்னு நம்ம வீட்டை பார்த்து நம்முடைய உள்ளத்துல நம்ம அறியாமலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகிவிடும், ஒரு சந்தோஷம் உண்டாகிவிடும். இந்த வீட்டை கட்ட கத்தர் எனக்கு உதவி செய்தாரு, அல்லது வேற எந்த காரியமா இருந்தாலும் நாம் செய்த பின்பு அதுல சந்தோஷப்படுகிறோம். அதே போல கத்தரும் என்ன செய்கிறார், அவர் செய்த எல்லா கிரியைகளையும் பார்த்து விட்டு அதை பார்க்கிறார், அது மிகவும் நன்றாயிருந்தது. ஹாலேலூயா, சந்தோஷப்படுகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். அதை பார்த்து பார்த்து இந்த கிரியைகளெல்லாம் தேவன் செய்யும்படியாக என்னை கொண்டு செய்தாரே அப்படின்ற இயேசு கிறிஸ்து அதுல மிகவும் சந்தோஷப்படுகிறார். அப்புறம் 7வது நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். 7வது நாளிலே அதை பரிசுத்த ஓய்ந்திருந்து அந்த நாளை அவர் பரிசுத்தப்படுத்தினார். அந்த நாளையும் கூட அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், யாத்ராகமும் 31:17 பார்க்கும்போது, யாத்ராகமும் 31:17 அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும், 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7வது நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார். 7வது நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அநேக வேலைகளை செய்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோன்னா நம்முடைய சரீரத்துக்கும் நல்லா இருக்கும், மனதுக்கும் நல்லா இருக்கும் இல்லையா? அப்படியே தேவனும் அவருடைய கிரியையெல்லாம் முடித்து விட்டு அவர் ஓய்ந்திருக்கிறார். 7வது நாளிலே அவர் ஓய்ந்திருந்து அவர் சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 6 நாளைக்குள்ளே கர்த்தர் உண்டாக்கி 7வது நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார். அவர் சந்தோஷப்பட்டார், மகிழ்ந்தார். இந்த பூமியில வெறுமையாய் கிடந்த பூமியில, இந்த பூமி எப்படி இருந்தது? ஆதியாகமம் 1:1 தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்திலே இருள் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இதெல்லாம் இந்த பூமியிலே தான் இருந்தது.
ஆனா தேவன் அதை முதல்ல வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி அழகாக ஒரு உலகத்தை உருவாக்கி விட்டார். இதை பார்த்து அவர் உள்ளம் சந்தோஷப்படுகிறது, மிகவும் நன்றாயிருக்கிறது என்று அவர் தன்னுக்குள்ளே சந்தோஷப்படுகிறார். ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஓய்ந்திருந்தது மட்டுமல்ல, அந்த ஏழாம் நாளை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, பூரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இதை சொல்லிவிட்டு நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் நம்மிலும் மகிழும்படியாக விரும்புகிறார். மனு புத்திரரை பார்த்து அவர் சந்தோஷப்படும்படி விரும்புகிறார். மகிழ்ச்சியா, அவர்களோடு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 8:31 பார்க்கும்போது, நீதிமொழிகள் 8:31, அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன் என்று சொன்னார். அவர் பூமியெல்லாம் சிருஷ்டித்த பின்பு அதிலே மனுஷனை உண்டாக்கினார். மனுஷனை உண்டாக்கினதுடைய அலாதி பிரியம் என்னவென்றால், அவனோடு உறவு வைத்து கொள்ள வேண்டும், அவனோடு உலாவ வேண்டும், அவனோடு சந்தோஷப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய விருப்பமுடைய உள்ளத்தில் இருந்தது. ஆகையினாலே அவர் சொல்லுகிறார், நமது ரூபத்தின்படியையும் நமது சாயலின்படியும் நம்மை போலவே மனுஷனை உண்டாக்குவோமாக. பிதா குமாரன் திரியேக தேவன் அந்த மனுஷனை உண்டாக்கி வைத்தார். இப்படி சொல்லி அவர்கள் யோசனை பண்ணி மண்ணிலிருந்து, ஒரு பூமியின் மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதி இப்ப ஜீவாத்மாவானான். தேவனை போலவே அந்த சாயலின் படியாகவே அவன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். ஆகையினாலே இப்போது கர்த்தர் இந்த மனிதனை உண்டாக்கியும் அவருக்கு மிகுந்த சந்தோஷம், மகிழ்ச்சி. மகிழ்ச்சி மட்டுமல்ல, அவர் பரலோகத்திலே கோடி கோடி தூதர்களின் நடுவிலே புகழப்பட்டு கொண்டிருக்கிறவர். பரலோக சந்தோஷம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், எவ்வளவு மேன்மையா இருக்கும். தூதர்கள் நடுவிலே அவர் மேன்மைப்படுத்தப்பட்டவராக இருக்கிறார். ஆனால் அந்த பரலோக மகிமையும் விட்டுவிட்டு இந்த பூலோகத்திலே வந்து தாம் உண்டாக்கின மனிதனோடு உலாவிக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அன்புள்ள தேவன், தான் உருவாக்கின மனிதனிடத்துல எவ்வளவு உறவு வைக்க வேண்டும் என்று அவருடைய விருப்பம். இப்படியாய் அவர் சந்தோஷப்பட்டு, இது பாவம் இல்லாத காலம், அவன் பாவம் செய்யவில்லை. இங்கே அவனுக்காக ஒரு அழகான ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி வைத்தார். ஒரு பெரிய நதியை உண்டு, நதியை உண்டு பண்ணி அது 4 ஆறுகளாக கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கெல்லாம் தண்ணீராய் பாய்ந்து கொண்டிருக்கிறது. அழகான தோட்டம், நல்ல கனிமரங்கள். இவனுக்கு அந்த கனியை புசித்தால் போதும், எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு இந்த பாவம் இல்லாத காலம், எவ்வளவு வேறப்பட்ட ஒரு நேரமா இருந்தது. அப்படி எத்தனை ஆண்டு காலம் தேவனோடு சஞ்சரித்தார்கள் என்று தெரியாது. இப்படியாய் தேவனும் இந்த மனிதனும் உறவு வைத்திருந்த அந்த நீதிமொழிகள்ல படித்தது போல, அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தார். மனுமக்களோடு அவர் மகிழ்ச்சியா இருந்தார். ஹல்லேலூயா. ஆனால் சத்ரு இதை கண் வைத்து, சத்ரு பார்த்து அவனுக்கு இது எரிச்சல் ஆகிவிட்டது. ஏன்னா இவன் ஒரு காலத்துல அங்க பரலோகத்துல தேவனோடு தேவனை ஆராதித்து கொண்டிருந்தவன், அவருடைய உறவை இழந்து அவன் கீழே தள்ளப்பட்டான். ஆகையினாலே இப்போது இவனுக்கு எரிச்சல் உண்டாகி இந்த உறவை எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் என்ன செய்தான், அந்த உறவில் இருந்து பிரித்து விட்டான். நமக்கு இதெல்லாம் தெரிஞ்ச காரியம்தான். இப்போது பிரிந்து தேவனை விட்டு விலகி விட்டார்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு துக்கமான காரியம். தேவனுடைய உள்ளத்துல எவ்வளவு துக்கம் இருந்திருக்கும். அவளை எவ்வளோ சந்தோஷத்தோடு அவனோடு உறவு வைத்து மகிழ்ச்சியோடு அவனோடு நேரத்தை செலவு பண்ணி கொண்டு இருந்தார். இப்போது தேடி வருகிறார், அவனோடு உலாவும்படியாக வருகிறார். அவனை காணோ ஒளிந்து கொண்டான், மறைந்து கொண்டான். ஹல்லேலூயா. பிரிவினை வந்து விட்டது தேவனுக்கும் மனிதனுக்கும். பிரிவினை வந்து விட்டது. தேவன் பிரித்து விட்ட, சாத்தான் இந்த உறவை தடுத்து விட்டான், இந்த சந்தோஷத்தை கெடுத்து விட்டான், இந்த மகிழ்ச்சியை கெடுத்து விட்டான். இதிலிருந்து அவன் பிரித்து விட்டான். இப்போது கர்த்தர் அவனை இந்த தோட்டத்திலிருந்து துரத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை, துரத்தி விட்டார். இப்போது மனிதன் தனிமையாக அகப்பட்டு விட்டான். தேவனோடு உள்ள உறவு இல்லை.
ஆனா சுருக்கமாக சொன்னால் அப்புறம் இந்த மனிதனோ தேவனோடும் தேவனுக்கும் மனிதனுக்கும் உறவு வர வேண்டும், இழந்து போன மகிழ்ச்சியை மறுபடியும் இவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் தேவன் தன்னுடைய ஏககுமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் தன்னுடைய ஜீவனையே இந்த உலகத்திலே வந்து கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவருக்கு வந்தது. அவர் சொல்லுகிறார், நான் என்னை அனுப்பும் கர்த்தாவே, நான் போகிறேன், இந்த உறவை மறுபடியும் கட்டி எழுப்புவதற்கு வழி என்ன என்று அவர் விசாரித்த போது அவர் இயேசு சொல்லுகிறார், என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போகிறேன் என்று சொல்லி அவர் வந்தார், தன்னை அர்ப்பணித்தார். பிதாவின் சித்தமும் அதுவாகவே இருந்தது. புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின் படியாகவே அவர் வந்து ஜீவனை கொடுத்தார். தன்னுடைய ஏக குமாரனுடைய எல்லா வேதனையும் கஷ்டத்தையும் அவர் ஒரு கணம் அவருடைய முகம் மறைத்து விட்டது. சர்வலோகத்தின் பாவமும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. தன்னந்தனியாக இவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் வேதனையோடு இருக்கிறார். இந்த ஜனத்தின் பாவம், சாபம், அநியாயம், அக்கிரமம் எல்லாம் அவர் மேல சுமத்தப்பட்டபடியினாலே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை பார்க்க முடியாமல் போய்விட்டது. இப்போது அவர் தன்னந்தனியாக நின்று தொங்குகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் ஒருபோதும் பிதாவை விட்டு பிரிந்திருந்ததே இல்லை. யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறபடியினால் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் இப்போது தனியாக தான் இந்த சிலுவையில் தொங்குகிறார். எதற்காக என்றால், அவர் தாம் சிருஷ்டித்த மனுஷன் கெட்டு போய்விட்டானே, தேவ உறவை இழந்து விட்டானே, அந்த மகிழ்ச்சியை இழந்து விட்டானே, மறுபடியும் அவனுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு, அந்த திட்டத்தோடு தான், இந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நாம் பெற்ற ரட்சிப்பு சாதாரணமானது அல்ல. தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் இந்த ரட்சிப்பை மேன்மையாக கருத வேண்டும். ரட்சிப்பிலே கழிகூற வேண்டும், கர்த்தரிலே கழிகூற வேண்டும். நம்முடைய மனது எப்போது சந்தோஷத்தால் நிரப்பப்பட வேண்டும். கர்த்தரோடு உள்ள உறவுக்குள்ளே நீங்கள் எப்போது இருக்க வேண்டும். அவர் உங்களோடு சந்தோஷப்பட வேண்டும் என்று, மகிழ வேண்டும் என்று, உங்களோடு எப்போது மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றே விரும்புகிறார். ஆனா சாத்தான் இதுக்கு விடமாட்டான். கர்த்தரோடு இருக்கவும் அவரோடு உறவு கொள்ளவும் மகிழ்ச்சியா இருக்கிறதையும் அவன் விரும்பவே மாட்டான். அன்று ஏதேனில் நுழைந்த பிசாசு இந்த நாட்களிலும் ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ள நுழைந்து கிரியை செய்கிறான், குடும்பத்துக்குள்ளே நுழைந்து கிரியை செய்கிறான். தேவனை விட்டு பிரிக்கும்படியாக, இந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை எடுத்து போடும்படியாக அவன் வெகுபாடுபடுகிறான் இந்த நாட்களிலும் கூட. ஆகையினால் தேவ பிள்ளைகள், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கர்த்தரோடு மகிழ்ந்து கொண்டிருக்கிற அனுபவத்திலே நம்முடைய இருதயத்தை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். பாடல்களை பாடி மகிழ வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். நீதிமானோ பாடி மகிழுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வீட்டிலே கம்பீர சத்தம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எழும்பிக் கொண்டு இருக்கட்டும். ஆவியிலே கலிகூர்ந்து மகிழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த காரியங்களிலெல்லாம் பெருக வேண்டும், இன்னும் பெருக வேண்டும். முந்தின காலங்களில் நான் இதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இந்த தெரு வழியாக இப்படி நடந்து கொண்டு போனால், ஆரம்ப நாட்கள் இந்த கன்வென்ஷன் நடக்கிற நேரத்தில் நான் ஒரு சில நாட்கள் இந்த ஜப வீட்டில் வந்து தங்குறது உண்டு. காலையில் சாயந்தரமாக இப்படி நடந்து போகும்போது எல்லா வீட்டிலும் பாடல் சத்தம் கேட்கும். எல்லா வீட்டிலும், ஒவ்வொரு வீட்லேயுமா பாடல் சத்தம் கேட்கும். எதுனா குடும்ப ஜபத்துக்காக பாடல்களை பாடி வேத வசனத்தை வாசித்து ஜபம் பண்ணுவார்கள். இந்த நாட்களில் சாத்தான் அநேகருடைய வீடுகளிலிருந்து இதை திருடி விட்டான். இந்த குடும்ப ஜபம் ஆகிய உறவை திருடி விட்டான். கர்த்தர் உலாவும்படியாக வருகிறார், கர்த்தர் மகிழும்படியாக வருகிறார், கர்த்தர் இந்த குடும்பத்துக்குள்ளே வந்து சந்தோஷப்படும்படியாக விரும்புகிறார். இப்போ அந்த சத்தமே கேட்க முடியல. டிவி முன்னாடி உட்கார்றாங்க, இல்லைன்னா செல்ஃபோனை வச்சு அதில் என்னென்னமோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னமோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பொழுதெல்லாம் போய்விடுகிறது, நேரமெல்லாம் போய்விடுகிறது. தனி ஜபம், வேலை சகோதரிமார் வேலைகளையெல்லாம் முடித்து விட்டு தனியாக உட்கார்ந்து அந்த வீட்டில்
கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். ரட்சிக்கப்படாத மகனுக்காக ஜெபிப்பார்கள் ஜெபிப்பார்கள், குடிகார கணவனுக்காக ஜெபிப்பார்கள். இதெல்லாம் ஆதி காலத்து அனுபவங்கள். இந்த நாட்கள் அதெல்லாம் சற்று குறைந்து விட்டது தேவ பிள்ளைகளே. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், கர்த்தரிடத்தில் போங்க. உங்களுக்கு சந்தோஷம் வேண்டுமா, மகிழ்ச்சி வேண்டுமா, கர்த்தரை நோக்கி பாருங்கள், சிலுவேண்டையிலே வாருங்கள். அவர் தன்னுடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறார், அவர் ரத்தமெல்லாம் சிந்தி இருக்கிறார். எதற்காக என்றால், நாம் சந்தோஷமா இருக்கும்படி, நாம் மகிழ்ச்சியா இருக்கும்படி. நாம் அவரிடத்தில் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், அவர் நம்மிடத்திலே மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறது புரிகிறதா? இது வெறும் வார்த்தை அல்ல, இது வேத வசனத்தின் சத்தியம். வேத வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு உன்னதமான அனுபவம். இதை நீங்கள் நிச்சயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் பாருங்க, செப்பனியா தீர்க்க தரிசனத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. செப்பனியா 3:17. செப்பனியா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். எல்லாரும் எடுத்தீங்களா செப்பனியா? 1089 1089 செப்பனியா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் நம்மிடத்துல வந்து சந்தோஷப்பட வேண்டுமானால், மகிழ்ச்சியாயிருக்க வேண்டுமானால் நம் நடுவில் அவர் வர வேண்டும். நம் குடும்பத்துக்குள் அவர் வர வேண்டும். நம்முடைய இருதயத்துக்குள் அவர் எப்போதும் இருக்க வேண்டும். அவர் இருக்க வேண்டுமானால் அந்த இடம் எப்படி இருக்க வேண்டும் சொல்ல முடியுமா? தேவன் வந்து நம் நடுவில் இருக்க வேண்டுமானால் எப்படி இருக்க வேண்டும் அந்த இடம் சொல்ல தெரியலையா? பரிசுத்தமா இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவிலே அவர் வாசம் பண்ணும்படியாக மோசே இடத்தில் சொன்னார், நான் வாசம் பண்ணும்படி எனக்காக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக. யாத்ராகம் 25:8 சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஸ்தலம். இஸ்ரவேல் ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த அங்கே கூடாரம் போட்டு தங்கி இருக்கிறார்கள். ஆனால் அவர் எந்த இடத்துலையும் வந்து இருக்க முடியல. எனக்காக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக என்று சொல்லி அதுக்கு திட்டங்களை எல்லாம் கொடுத்தார், எப்படி செய்ய வேண்டும் என்று கொடுத்தார். அதுல தான் அவர் வந்து வாசம் பண்ண முடிந்தது. ஹல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய இருதயம் பரிசுத்தமா இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பம் பரிசுத்தமா இருக்க வேண்டும், நம்முடைய வீடு பரிசுத்தமா இருக்க வேண்டும், நம்முடைய சபை பரிசுத்தமா இருக்க வேண்டும். அப்படியானால் மட்டுமே கர்த்தர் வந்து நம் நடுவில் தங்கி இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால பரிசுத்த குலச்சலான காரியங்கள் எது காணப்படுகிறதோ எல்லாவற்றையும் நம்மை விட்டு விலக்க வேண்டும். பரிசுத்தமில்லாத எந்த வசனத்துக்கு மாறாக எந்த காரியங்கள் காணப்படுகிறதோ எல்லாவற்றையும் நம்முடைய குடும்பத்தை விட்டு நீக்க வேண்டும். அதுக்கு தயவு தாட்சியம் பண்ணக்கூடாது, அதுக்கு இரக்கம் பாராட்டி கொண்டிருக்க கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணலான்னு இருக்கவே கூடாது. வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே செய்ய வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். வசனத்துல செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, செய்யணும்னா செய்ய வேண்டும். ஆனா அவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே, இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, அந்த ஊழியக்காரங்க இப்படி இருக்காங்களே, இந்த மூத்த விசுவாசி இப்படி இருக்கிறாரு, இதெல்லாம் சொல்லி தேவனிடத்தை தப்பி கொள்ள முடியாது. உங்களிடத்தில் ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ, வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பயப்படாதுங்க. கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுவதற்கு யாரும் பயப்பட தேவையே இல்லை. சில நெருக்கங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும், குடும்பத்தாரால பல பரிகாசங்கள் வரும். ஏளனமாய் பேசுவார்கள், அற்பமாய் பேசுவார்கள், நமக்கு செய்ய வேண்டிய சில உதவிகளை கூட அவர்கள் செய்யாமல் தயங்கிவிடலாம். ஆனாலும் வசனத்துக்கு கீழ்ப்படுவீர்களானால் கர்த்தர் உங்கள் பேரில் மகிழ்ச்சியாயிருப்பார், உங்கள் நடுவில் இருப்பார். ஹல்லேலூயா. ரொம்ப விசேஷம், நம் நடுவில் வாசம் பண்ணுவார், நம் நடுவில் வந்து தங்குவார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். பாத்தீங்களா அடுத்த வசனம் எவ்வளவு அடுக்கடுக்கா சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வல்லமை உள்ளவர், அவர் நம்மை ரட்சிப்பார். அவர் ஏனோதான் நமக்கு வருகிற சோதனைகளை போராட்டங்களை காணாதவர் போல இருக்க மாட்டார். அவர்
ரட்சிப்பார். ஒரு வல்லமை உள்ளவர், அவரிடத்தில் வல்லமை இருக்கிறது. சில நேரம் தாமதமாகலாம். நான் ஜெபித்து பல காரியங்களிடத்துல கத்திடத்துல காரியங்களை குறித்து கத்திடத்துல கேட்கும்போது தாமதமாகலாம். ஆகையினாலே நாம் பயப்பட தேவையே இல்லை. அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமா? அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரிலே முழுமையாய் சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தரை முழுமையாய் விசுவாசியுங்கள். நம் மனுஷரை அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க வார்த்தை இப்படி, அவங்கள நம்பலாமா, இவங்கள நம்பலாமா அப்படின்னு மனுஷர் பக்கமாய் சார்ந்து கொள்ளுகிறோம். அநேக நேரங்களில் ஏமாற்றம் அடைகிறோம், வேதனைப்படுகிறோம், கலங்கி தவிக்கிறோம். ஆனால் கர்த்தரை நம்பி சார்ந்து கொண்டால் எந்த கலக்கத்துக்கு இடமே இல்லை. ஹல்லேலூயா.